Hi friends, welcome to JOICEART. In this video, we will talk about the Shinchan theme of a stationery kit. There are 5 different types of stationeries. Pen, eraser, scale, book, bookmark. அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த மாதிரி ஆல்ரெடி நான் வந்து இதை வந்து இந்த ஷின்சான் ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சுருந்தேன். இந்த மாதிரி அதோட ஷின்சான் லோகோ இந்த மாதிரி ஷின்சான் ஃபுல்லாக ட்ரா பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டே ட்ரா பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஷின்சான் தீமில் ஸ்கேல் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு குட்டி ஒரு தின்னான கார்ட்போர்டில் வந்து நம்ம ரெட் கலர் பேப்பரை வந்து ஒட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ஸ்கேல் அளவுக்கு தான் ஒரு இருக்கும். அதை வச்சுட்டு கரெக்டாக அந்த ஸ்கேலு கரெக்டாக 1 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஸ்கேலில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென் வச்சு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். அப்படின்னா நல்லா டார்க்காக இருக்கும். இன்னுமே அந்த லைனை வந்து பெருசாக ஆக்கி இந்த மாதிரி பெருசாக்கிட்டு பிற சென்டர்லேயும் 3 குட்டி குட்டி லைன்ஸும் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் அந்த ஸ்கேல்லையும் இருந்துச்சு. அதனால் இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு பர் இதில் வந்து நான் 1, 2, 3 ட்ரா பண்ணி எழுதிக்கிறேன் சென்டிமீட்டர்ஸ். மொத்தமாக 15 சென்டிமீட்டர்ஸ் இந்த ஸ்கேலில் வந்துருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி கொஞ்சம் குட்டியாக வந்து எல்லோ கலர் பேப்பரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து இந்த ஸ்கேலில் கொஞ்சம் ஸ்டிக் பண்ணிட போகிறேன். ஏன்னா ஷின்சான் ட்ரெஸ் வந்து ரெட் அண்ட் எல்லோ கலர் தான். அதனால் நம்ம எல்லாமே ரெட் அண்ட் எல்லோ கலர் தீமில் தான் பண்ண போகிறோம். அதனால் இந்த மாதிரி இதை ஸ்டிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்மளுடைய ஸ்கேல் ரெடி ஆகிட்டு இதில் வந்து நம்ம ஷின்சான் ஆல்ரெடி நான் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன்ல அதை கட் பண்ணிக்கிட்டேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கேலுக்குள்ள டாப் போர்ஷனில் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து ஷின்சான் தீமில் உள்ள ஸ்கேல் மாதிரி சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி ஒட்டி ஸ்டிக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மகிட்ட க்யூட்டான ஸ்கேல் ரெடி ஆகிட்டு இது வந்து நல்லா கோடும் போடுது. லைட்டாக அப்படி பட்டுட்டு இந்த மாதிரி நம்மளோட ஸ்கேல் ரெடி ஆகிட்டு அடுத்து வந்து நம்ம செகண்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஷின்சான் தீமில் எரேசர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி நான் வந்து ஆல்ரெடி ஷாப்பில் வந்து எரேசர் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி பிற வந்து இந்த மாதிரி ரெட் கலர் பேப்பர் இருக்குல்ல அதை வந்து கரெக்டாக நம்ம இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். ரோல் பண்ணிட்டு ஸ்டிக் பண்ணிக்கணும் இந்த இடத்துல. இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கணும் நல்லா ஸ்ட்ராங்காக. இப்போ வந்து இதை கலத்திட்டு நம்ம ஆல்ரெடி இருக்க அந்த கவர் இருக்குல்ல அதை வந்து கலத்திடலாம். இப்போ வந்து நம்ம பண்ணியிருக்கிற இதை வந்து இதற்கு மாட்டி விட்டுறலாம். இப்போ வந்து ரொம்ப சூப்பராக எரேசர் ரெடி ஆகிட்டு இதுக்குன்னு நான் குட்டியாக ட்ரா பண்ணியிருக்கேன் ஷின்சான். அதையும் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். இதை வந்து எந்த ஒரு பிரிண்ட் அவுட்டும் எடுக்கலை. ஜஸ்ட் நான் வந்து ட்ரா மட்டும்தான் பண்ணேன். இப்போ நம்மளுடைய க்யூட்டான ஷின்சான் தீம் எரேசர் ரெடி ஆகிட்டு இப்போதைக்கு நம்ம ரெண்டு பண்ணியிருக்கோம். தேர்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஷின்சான் தீமில் புக் மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி எல்லோ கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதுக்கு பேக் சைடில் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு என்ன மாதிரி கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெண்டு சைடும் கட் பண்ணிவிட்டு கீழே வந்து மேலே வந்து இப்படி கட் பண்ணிக்கணும். இப்போ கீழே இந்த சைட்லேருந்து இப்படி மடக்கி விட்டுக்கணும். இந்த புக் மார்க் வந்து ரொம்பவே ஈஸி, டக்குன்னு பண்ணிடலாம் இதை நம்ம.
பிறகு வந்து இது கம் போட்டு இதை ஒட்டிக்கலாம் இந்த சைடு எட்ஜஸை. அவ்வளோதான் நம்ம புக் மார்க் ரெடி ஆகிட்டு. இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இதுக்கும் நான் வந்து ஷின்சான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த பாருங்க ஸ்டிக் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பார்டர் லைனுக்கு வந்து இந்த மாதிரி ரெட் கலர் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி ஃபுல் பார்டருக்கும் வந்து நான் ரெட் கலர் கொடுத்துட்டேன். அவ்வளோதான் நம்மளுடைய புக் மார்க் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம இந்த மாதிரி புக்கில் வந்து மார்க் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃபோர்த்து என்ன பண்ண போகிறோம்னா ஷின்சான் தீமில் பென் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி சாதா வீட்டில் இருக்கிற பென்னை எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து இந்த மாதிரி குட்டியாக ரெட் கலர் பேப்பரை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம் பென்னில். அப்புறம் இதை ஸ்டிக் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போவுமே பென் ரெடியான மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து இந்த மாதிரி அதே மாதிரி ரோல் பண்ணி எல்லோ கலர் பேப்பரில் ரோல் பண்ணியிருக்கேன். இது வந்து கேப் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து பெருசாக இருந்துச்சுனால கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த மாதிரி தின்னாக எல்லோ கலர் பேப்பரை கட் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த டிப்பில் மட்டும் லைட்டாக கம் ராவிட்டு வச்சுட்டு ஃபுல்லாக சுற்றிடலாம். இதை இந்த மாதிரி பென்னில் ஃபுல்லாக சுற்றிட்டோம்னா நல்லாயிருக்கும் இதை பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி இந்த எண்டிங்கில் வந்து லைட்டாக கம் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம பென் ரெடி ஆகிட்டு இதுலேயும் நம்ம வந்து ஷின்சானை வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம வந்து ஒட்டிடலாம். நான் மேலே ஒட்டையா கீழே ஒட்டையான்றேன். பிறகு வந்து இந்த ஷின்சானை வந்து நான் அந்த கேப் இருக்குல்ல பென்னோட கேப் அதிலே நான் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். அவ்வளோதான் நம்மளுடைய பென் ரெடி ஆகிட்டு. ஃபிஃப்த்து ஒன் என்ன பண்ண போகிறோன்னா ஷின்சான் தீமில் புக் பண்ண போகிறோம். இந்த புக்குக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் ஒரு பேப்பரில் வந்து மடக்கிட்டு ரெண்டு தடவை இந்த மாதிரி மடக்கியிருக்கேன். அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா நம்ம புக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரி நான் எல்லோ கலரும் பண்ணியிருக்கேன். இந்த எல்லோ கலரை வந்து அதுக்குள்ளே வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ரெட் கலரோட எல்லோ கலர் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி இதை வந்து ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிட்டேன். அடுத்து வந்து நம்ம உள்ளே பண்ணியிருக்க உள்ளே பண்ண போகிற பேஜஸ் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு பெரிய ஏ ஃபோர் ஷீட் எடுத்துகிட்டு அதை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி பிறகு வந்து அதை நம்ம எவ்வளோ புக்குக்கு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை மடித்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்படியும் இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே மடிக்கணும். இந்த மாதிரி மூணு மடிப்பு தான் வருது. அதனால் ரெண்டு இதையும் ஜாயின் பண்ணி நம்ம வந்து மடிச்சிட்டோம். இப்போ வந்து இன்னொரு சைடில் வந்து அந்த ஜாயின்ட் இருக்கும்ல அதனால் சிசரை வச்சு ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லாமே ஓப்பனில் இருக்குது. இப்போ இந்த சைடில் வந்து நம்ம கம் போட்டு ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி கம் போட்டு ஒட்டியாச்சு. நல்லா ஸ்ட்ராங்காக இது ஒட்டிக்கிட்டு இப்போ வந்து நம்ம புக்கு கொள்ளனா சென்டரில் வந்து இந்த மாதிரி லைட்டாக கம் ராவிட்டு இதை வந்து நம்ம வச்சுலாம். இதை நான் பிறவுதான் பார்த்து ரொம்பவே சின்னதாக இருந்துச்சு. இப்படி நடுசில் நடுசில் எல்லா பேஜஸும் விட்டு விட்டு நீங்கள் வந்து நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா ஸ்டிக் ஆகிக்கணும். பிறகு வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக கட் பண்ணிட்டேன். ஸ்டிக் ஆகிருந்த பேஜஸ்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டேன். இப்போ வந்து நம்மளுடைய புக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த பேஜஸ்லாம். இந்த மாதிரி பண்ணால் அடுத்து வந்து ஷின்சானையும் நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு ஷின்சானுன்னு எழுதியிருக்க இந்த லேபிளையும் நான் வந்து கலர் பண்ணியிருந்தேன். அதையும் இதில் ஸ்டிக் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிவிட்டு மேலே அந்த டாப் போர்ஷனில் வந்து புக்கோட டாப் போர்ஷனில் ஒட்டிட்டேன். அவ்வளோதான் அந்த புக்கும் ரெடி ஆயிடுச்சு. இதான் நம்ம ஷின்சான் தீமில் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷ்னரி கிட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பிளாக் அண்ட் எல்லோ கலரில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஸ்கேல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து எரேசர். இந்த மாதிரி எரேசர். அதுக்கடுத்து புக்கு. புக்கில் புக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து பென். இந்த பென்னில் வந்து புக்கில் வச்சு எழுத போகிறேன்.
இந்த மாதிரி நல்லா டார்க்காக எழுது இந்த பென். இப்போ வந்து நீங்கள் எழுதின பேஜ் வந்து இது ஆகாது மறையாமல் இருக்கிறதுக்கு இந்த புக் மார்க்கும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி புக் மார்க் அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாய்ஸ் ஆர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.